விஜய் சேதுபதி மற்றும் விஜய் ஆண்டனி படங்கள்ல நடிச்சிருக்கக்கூடிய தமிழ் மற்றும் மலையாள பட நடிகையான அருந்ததி நாயர் இப்ப திருவனந்தபுரம் பக்கத்துல விபத்துல சிக்கி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. கடந்த 2014 வருஷம் வெளியான பொங்கி எழு மனோகரா அப்படிங்கிற படத்தின் மூலமா தமிழ் திரையுலகத்துல அறிமுகமானவங்க தான் நடிகை அருந்ததி நாயர். இவங்க பிரபல நடிகர் விஜய் ஆண்டனி நடிப்புல வெளியான சைத்தான் படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. கடைசியா இவங்க தமிழ்ல 1000 பொற்காசுகள் அப்படிங்கிற படத்திலையும் நடிச்சிருக்காங்க. இந்த சிச்சுவேஷன்ல நடிகை அருந்ததி நாயர் கோவலம் பக்கத்துல பைக் ஆக்சிடென்ட்ல சிக்கி இப்ப தனியார் மருத்துவமனையில வென்டிலேட்டர் சிகிச்சை பெற்று வந்துட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த விபத்துல அருந்ததியின் தலையில பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறதாவும் அவங்களோட நிலைமை கொஞ்சம் மோசமா இருக்கிறதாவும் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு யூடியூப் சேனலுக்கு இவங்க இன்டர்வியூ கொடுத்துட்டு தன்னோட சகோதரரோட திரும்பி பைக்ல போகும்போதுதான் இந்த விபத்து நடந்திருக்கு. நிக்காம வேகமா வந்த ஒரு வாகனம் இவங்களோட வண்டியை மோதிருக்கு. சம்பவம் நடந்து 1 மணி நேரம் கழிச்சுதான் சாலையில இவங்க விழுந்து கிடக்கக்கூடிய விஷயமே பல பேருக்கும் தெரிய வந்திருக்கு. இது போக அவங்களுடைய மருத்துவ சிகிச்சைக்கு அதிக அளவுல பணம் தேவைப்படுறதாவும் அவங்களோட ஃப்ரெண்ட் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல தகவல தெரிவிச்சிருக்காங்க. இளம் நடிகை விபத்துல சிக்கிருக்கக்கூடிய இந்த செய்தி இப்ப பெரும் பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கு, என்னோட ரிலேஷன்னால நான் பாலியல் தொல்லைக்கு ஆளானேன், ஆனா அவருக்கு கடவுள் சரியான தண்டனை கொடுத்துட்டாரு தெரியுமா அப்படின்னு ஒரு ஆக்ட்ரஸ் சொல்லிருக்கக்கூடிய விஷயமும் இப்ப பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. பாலியல் வன்கொடுமை பத்தி நான் பேசிட்டு இருக்கும் போது இப்பவும் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு கொடுமை நடந்துட்டு தான் இருக்கு. பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமைக்கு கடுமையான சட்டங்கள் இருக்கும் போதும் இன்னைக்கும் பல பெண்கள் தங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகளை எதிர்த்து புகார் கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க. சக்க பழம் அப்படிங்கக்கூடிய மலையாள தொலைக்காட்சி தொடரின் மூலமா நடிகையா அறிமுகமானவங்க தான் ஸ்ருதி ரஜினிகாந்த். மலையாள தொலைக்காட்சியில பல சீரியல்கள் நடிச்சு பிரபலமான இவங்க மீரா ஜாஸ்மின் நரேன் நடிப்புல சமீபத்துல வெளியாகி சக்க போடு போட்டிருக்கக்கூடிய குயின் எலிசபெத் அப்படிங்கிற மலையாள படத்துல ரோஷினி கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. நான் என்னுடைய குழந்தை பருவத்துல பாலியல் சீண்டலுக்கு ஆளானே, அது என்னோட வாழ்க்கையில இருள் நிறைந்த பகுதி. 5ஆம் வகுப்பு படிக்கும் போது எனக்கு இது நடந்துச்சு. எனக்கு தொல்லை கொடுத்தது என்னுடைய உறவினர் அப்படிங்கிற காரணத்தினால இதை நான் வெளியில சொல்லவே இல்ல. குழந்தைங்க இப்ப கூட இந்த மாதிரியான விஷயங்களை சந்திக்கும் போது பயப்படாம இத பத்தி பெத்தவங்க கிட்ட சொல்லணும். பெண்கள் கண்டிப்பா இதை தைரியமா எதிர்கொள்ளணும். என்ன பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்குன அந்த உறவினருக்கு இப்பதான் திருமணமாகி பெண் குழந்தை பிறந்திருக்கு. பெண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா என்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. நான் நினைச்சா இப்ப கூட அவனை என்னோட சொந்த பந்தங்கள் முன்னாடி கேவலப்படுத்த முடியும். அந்த பயம் எப்பவுமே அவனுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. இப்ப அவனுக்கு மகள் பிறந்திருக்கா, இப்ப அந்த குற்ற உணர்ச்சி அவனுக்குள்ள அதிகமா இருக்கு அப்படிங்கறத நான் உணர்றேன். இந்த ஒரு குற்ற உணர்ச்சி அவனுடைய வாழ்நாள் முழுக்க தொடரும். நான் கொடுக்காத தண்டனைய கடவுள் அவனுக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆக்ட்ரஸ் ஸ்ருதி ரஜினிகாந்த். இவங்களை மாதிரியே தமிழ்ல வளர்ந்து வந்திருக்கக்கூடிய சின்னத்திரை நட்சத்திரம் தான் பவித்ரா ஜனனி. இவங்களுக்குனே சின்னத்திரையில ரசிகர்கள் பட்டாலும் நிறையவே இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல மட்டும் இவங்களை 8.8 லட்சம் ரசிகர்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பவித்ரா ஜனனிக்கு இப்ப 32 வயசு ஆகுது. இவங்களுக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. இவங்களோட வீட்லயும் இவங்களுக்கான திருமண பேச்சை எடுத்தா அடுத்த நிமிஷம் வேண்டவே வேண்டாம்னு தான் சொல்றாங்களா. கல்யாணம் படிக்கிறங்கிற மைண்ட் செட் எனக்கு இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க. மேரேஜ் தான் எல்லாத்துக்குமே தீர்வு அப்படின்னு சொல்லாதீங்க. இதத்தான் நான் என்னோட வீட்லயும் சொல்லுவேன். ஏன் கல்யாணம் படிக்காம உலகத்துல யாருமே வாழவே முடியாதா அப்படின்னு பவித்ரா ஜனனி ஒரு கேள்வியாவே கேட்டிருக்காங்க. சோ இவங்களுக்கான பதில உங்களோட கமெண்ட்ஸ் மூலமா தெரிவிக்கலாம். அண்ட் அதே மாதிரி அருந்ததி சீக்கிரமா குணமாகி இன்னும் பல சீரியல்ல நடிச்சு நம்மள என்டர்டெயின் பண்ணணும்னு வேண்டிக்கலாம்.